الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையாளனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனான வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சலவாத்தும் சலாமும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டிய நேரிய வழியில் சென்ற உத்தம நபித்தோழர்கள் மற்றும் ஏனைய நல்லடியார்கள் இங்கே குளிமிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்னென்னும் உண்டாகட்டுமாக. இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு பங்கு பெற்று அறிவுரைகள் வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, நம்ம ஜம்மியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற மாநிலம் தழுவிய அமைப்பின் மாநில மாவட்ட கிளை நிர்வாகிகளே, இங்கே திரளாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலை தெரிய வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு வருகைந்திருக்கின்ற என் அருமை சகோதரர்களை, மாற்று சமூகத்தைச் சார்ந்த அன்பர்களை, நண்பர்களை, தாய்மார்களை, நம் எல்லோரும் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய தினம் இந்த மதுரை மா நகரம் தெற்கு வாசல் என்ற பகுதியிலே ஒரு சிறப்பான ஒரு கூட்டம் மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மாதிரியான இந்த நிகழ்ச்சி இந்த பகுதியிலே புதிதல்ல. பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இங்கே இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டே இருக்கிறது. குறிப்பாக நமது எதிரிலே காணப்படுகின்ற இந்த அலங்கார விளக்குகள், அந்த கட்டடத்தை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒளி விளக்குகள், வண்ண விளக்குகள், இவைகள் அலங்கரிக்கப்படுகின்ற இந்த நாளில் நாம் இது மாதிரியான கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கூட்டத்துடைய நோக்கம் என்ன என்பதை எனக்கு முன்னால் பேசிய ரஹமத்துல்லா பிரதோசி அவர்கள் மிக கவலையோடு உங்களுக்கு விளக்கி கூறினார்கள். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாமிய மார்க்கம் அது உன்னதமான மார்க்கம், அது படைத்த இறைவனால் மனித சமூகத்துக்கு அருளப்பட்ட ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இஸ்லாமியர்கள். அந்த இஸ்லாமியர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களிலே ஒரு சாரார் இது மாதிரியான விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு சாரார் இதெல்லாம் கூடாது, இது இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றல்ல, இது தவறானவை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை இந்த பகுதியிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களும் அதை கவனிக்கிறார்கள். அவர்கள் பார்க்கிறார்கள் இது என்ன, ஒரு சாரார் இதை இஸ்லாம் என்ற பெயரிலே இப்படிப்பட்ட விழாக்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு சாரார் இதெல்லாம் கூடாது என்று சொல்கிறார்களே, அப்போது எதுதான் சரி
எதுதான் சரியான வழிகாட்டுதல், இஸ்லாம் சொல்லுகின்ற போதனை எது என்று தெரியாமல் மாற்று மதத்த அன்பர்கள் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த வீதியிலே சென்று கொண்டும் வந்து கொண்டும் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள், தாய்மார்கள், இவர்களெல்லாம் அவர்களுடைய பார்வையிலே இது ஏதோ அவர்களுக்கு இடையிலே உள்ள ஒரு பிரச்சனையை அவர்கள் அலசி கொண்டிருக்கிறார்கள். அரபியிலே சில வார்த்தைகளை சொல்லுகிறார்கள், அதனுடைய விளக்கங்களை சொல்லுகிறார்கள், அவர்களுக்குள்ளால் பரிமாறிக்கொள்கிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் போய்கொண்டிருக்கக்கூடும். ஆனால் இந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலே அன்பு சகோதரர்களை இங்கே திரளாக ஆங்காங்கே பரபரப்பாக காட்சி அளித்து கொண்டிருக்கக்கூடிய என் அருமை மனித சகோதரர்களை, இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு இஸ்லாமிய சமூகத்தை மட்டும் மையமாக வைத்து சொல்லப்படுகின்ற கருத்து அல்ல. இது மனிதர்களை மையமாக வைத்து சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி, எல்லா மனிதர்களுக்கும் சொல்லப்பட வேண்டிய செய்தி. இது முஸ்லிம்களிலே ஒரு சாராருக்கு மட்டும் அது சொல்லப்படுகிறது. அவர்கள் இஸ்லாம் என்ற பெயரிலே இருந்து கொண்டு சில தவறான காரியங்களை அவர்கள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டும் இது சொல்லப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இல்லாமல், மனிதர்கள் அத்தனை பேர்களும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களும் ஜாதி மத இன மொழி பாகுபாடின்றி அத்தனை பேர்களும் மனிதர்கள். எல்லோரும் மனிதர்கள், சகோதரர்கள். இவர்கள் எல்லோருக்கும் உள்ள ஒரு செய்திதான் இஸ்லாம் சொல்லுகின்ற செய்தி. அந்த செய்தி இவர்களுக்கு தான் இந்த செய்தி, அவர்களுக்கு இல்லை என்ற பாகுபாடு இல்லாமல், வல்ல இறைவன், படைத்த இறைவன், அந்த இறைவன் மனித சமூகத்துக்கு வழங்குகின்ற ஒரு மெசேஜ், ஒரு நற்செய்தி தான் இந்த இஸ்லாம், இந்த பரிசுத்த குர்ஆன். எனவே அதை சிலர் ஏற்றிருக்கிறார்கள், சிலர் ஏற்காமல் இருக்கிறார்கள். அந்த பரிசுத்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட அவர்களுக்கு எந்த ஒரு செய்தியை, நற்செய்தி என்கின்ற பரிசுத்த குர்ஆனை ஏற்றிருக்கிறார்களோ, அந்த நற்செய்தி என்ன சொல்கிறது என்பதை சரியான முறையிலே அவர்கள் புரியாத காரணத்தினால், அவர்கள் விளங்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு இஸ்லாம் என்ற பெயரிலே அதற்கு எதிராக சில காரியங்களை, இந்த மாற்று சமூகத்து அன்பர்கள் கடைபிடிக்கின்ற கலாச்சாரங்களை போன்ற கலாச்சாரங்களையும் அவர்கள் மேற்கொண்டு இதுவும் இஸ்லாம் என்ற பெயரிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? இது அறியாமை. அறியாமை தான் காரணம். அவர்களுக்கு போதிய ஞானம் இல்லை, போதிய அறிவில்லை. அவர்களுக்கு அறிவு சரியான முறையிலே அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கப்படுமானால், திரும்ப திரும்ப அவர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்போமானால், நிச்சயமாக அவர்களிடத்திலே ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் என்பதை கடந்த 30 ஆண்டு காலமாக நமது ஜம்மியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ், இந்த ஜாக் என்கின்ற ஜேஎக்ச் என்கின்ற இந்த அமைப்பு, இதே மதுரையிலே 30 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இதே பிரச்சாரத்தை தான் செய்து கொண்டிருக்கிறது. ஓரிறை கொள்கை, ஏகத்துவம், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். வேறு எந்த சக்திக்கு முன்னாலும் சிரம் அணியக்கூடாது, வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடாது என்ற இந்த சத்திய பிரச்சாரத்தை செய்து கொண்டே இருக்கிறது. அப்படி செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. யாரும் திருந்தவில்லை என்று சொல்ல முடியாது, நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆரம்ப காலத்திலே இந்த பிரச்சாரத்தை இந்த மதுரை நகரிலே நாம் சொல்லுகின்ற பொழுது நம்மை எதிர்த்தார்கள், நம்மை அடித்தார்கள், நமக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள், விமர்சித்தார்கள். இன்றைக்கு அந்த மக்களை நாம் சொல்லுகின்ற இந்த கருத்துக்கள், இந்த நல் உரைகள், இறைவனுடைய போதனைகள் இவற்றால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் பாரம்பரியம் பாரம்பரியமாக செய்து வந்த அந்த அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், இஸ்லாத்தின் பேரிலே உள்ள சடங்குகள் இவற்றையெல்லாம் விட்டு விலகியிருக்கிறார்கள். அப்படி விலகி வந்த மக்கள் தான் இங்கே முன்னால் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மதுரையில் மட்டுமல்ல, தமிழகம் முழுக்க இன்றைக்கு இந்த அனாச்சாரங்களிலிருந்தும் இறைவனுக்கு எதிரான சிறுக் என்கின்ற அந்த கொள்கையிலிருந்தும் விடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. மக்கள் திருந்திக் கொண்டே இருக்கிறார்கள். இன்று திருந்தாவிட்டாலும் நாளை திருந்துவார்கள், நாளை திருந்தாவிட்டாலும் மறுநாள் திருந்துவார்கள்,
நம்முடைய காலத்தில் அவர்கள் திருந்தாவிட்டாலும் நம்முடைய சந்ததிகளுடைய காலத்திலாவது அவர்கள் திருந்துவார்கள் என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தில் தான் இது மாதிரியான பிரச்சாரங்களை நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். அன்பு சோர்களே, இந்த பிரச்சாரத்தை செய்வது நமது கடமை. இது செய்வதுதான் நமது கடமை, சொல்வதுதான் நமது கடமை. இங்கே யாரையும் போய் பலாத்காரமாக தடுத்து நிறுத்துகின்ற, கையால் தடுத்து நிறுத்துகின்ற அந்த அதிகாரம் நமக்கு இல்லை. இந்த நாட்டை பொறுத்தவரையிலே சட்ட ஒழுங்கு இருக்கிறது. அப்படி சட்ட ஒழுங்கு இருக்கின்ற இந்த நாட்டில் சொல்வதற்குத்தான் நமக்கு உரிமை இருக்கிறதை தவிர அதை தடுக்கின்ற உரிமை நமக்கு இல்லை. எனவே நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இங்கே ஆதங்கத்தோடு, கவலையோடு, மனித சமூகத்தின் மீது உள்ள கவலை. அன்பு சோர்களை, இஸ்லாமிய சமூகத்தின் மீது உள்ள கவலை இல்ல, இஸ்லாமிய சமூகத்தின் மீது உள்ள ஒரு குறிப்பிட்ட சாராரின் மீது உள்ள கவலையின் காரணத்தினால் இதெல்லாம் சொல்லப்படவில்லை. ஒட்டுமொத்த மனித சமூகம், அந்த மனித சமூகத்தை மையமாக வைத்துத்தான் நமது பிரச்சாரம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் எல்லோருடைய கவனத்துக்கும் கொண்டு வருகிறோம். அது என்ன? அதுதான் இன்றைய தலைப்பு. என்ன? ஏகத்துவம், ஏகத்துவத்தின் பால அழைப்பு. ஏகத்துவம் பால அழைப்பு என்றால் என்ன? ஏகத்துவம் என்றால் ஒரு இறை கொள்கை, ஒரே இறை கோட்பாடு, ஒரே இறைவன் தான், கடவுள் ஒன்றுதான். கடவுள் ரெண்டல்ல, மூன்றல்ல, ஆயிரம் அல்ல, கடவுள் என்பவன் ஒரே ஒருவன் தான். அந்த ஏக இறைவனை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற சித்தாந்தம், இஸ்லாம் சொல்லுகின்ற போதனை. இந்த ஏக இறை கொள்கையை மனித சமூகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று என்பதற்காகத்தான் அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹ் இந்த பிரபஞ்சம் முழுக்க, இந்த அந்த சராசரம் முழுக்க படைத்து வளர்த்து காத்து ரட்சித்து அவர்களை எல்லாம் அழித்து மீண்டும் அவர்களை எழுப்பி நல்லவர்களுக்கு சொர்க்கத்தையும் தீயவர்களுக்கு நரகத்தையும் கொடுக்கின்ற அந்த பவர், அந்த ஆற்றல் எவன் கையில் இருக்கிறதோ அவன்தான் இறைவன், அவன்தான் கடவுள். அந்த கடவுளை, அந்த ஓர் இறையை நம்புவதுதான் நல்லோர்களுடைய பண்பு. அந்த ஓர் இறைவன் யார் என்பதை புரிவதுதான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கடமை. அந்த ஓர் இறைவனை புரிய வைப்பதற்குத்தான் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள், இறைவனால் அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசிகள். ஆதி மனிதன் ஆதாம், அந்த ஆதாம் ஏவாள், ஆதாம் ஏவாளுடைய சந்ததிகள் தான் நாம். உலகத்தில் வாழுகின்ற அத்தனை மனிதர்களும் அவன் ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், நாட்டின் பெயரால், மொழியின் பெயரால், கலாச்சாரத்தின் பெயரால், எப்படிப்பட்ட மாற்றமாக அவன் இருந்தாலும் அத்தனை பேர்களும் இறைவனுடைய அடியார்கள், இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். இவர்கள் வேண்டுமானால் தங்கள் மத்தியிலே பாகுபாடுகளை கற்பித்துக் கொள்ளலாம், ஆனால் இறைவனுடைய பார்வையிலே மனிதர்கள் எல்லோரும் சமம், மனிதர்கள் எல்லோரும் ஒருதாய் மக்கள். இந்த அனைத்து மக்களையும் படைத்த இறைவன் ஒன்றுதான், பல அல்ல. பல தெய்வ வழிபாடுகள் கிடையாது. பல தெய்வ வழிபாடு என்பது மனித அறிவுக்கு பொருந்தாதது. ஆக்க ஒரு கடவுள், அழிக்க ஒரு கடவுள், காப்பதற்கு ஒரு கடவுள் என்ற தத்துவமே அறிவுக்கு பொருந்தாத தத்துவம். ஒரே நேரத்தில் இரண்டு கடவுள் இருக்க முடியாது. எனக்கு ஒரு கடவுள், இந்த மதத்தை சார்ந்தவனுக்கு ஒரு கடவுள், அந்த மதத்தை சார்ந்தவனுக்கு ஒரு கடவுள், இந்த ஜாதிக்காரனுக்கு ஒரு கடவுள், அந்த ஜாதிக்காரனுக்கு உண்ட கடவுள், எப்படி இருக்க முடியும்? கடவுள் என்றால் யார்? கடவுள் என்றால் யார்? அந்த கடவுள் இடத்திலே இருக்க வேண்டிய பண்பு என்ன? லட்சணங்கள் என்ன? என்னென்ன பண்புகள் இருந்தால் அவன் கடவுளாக மதிக்கப்பட முடியும் என்பதை பற்றித்தான் இஸ்லாம் சொல்கிறது. மனிதர்களை எல்லோரையும் அழைத்து சொல்கிறது, யா ஐயுஹன்னாஸ், யா ஐயுஹன்னாஸ், ஓ மனித சமூகமே, மனித சமூகமே. இங்கு யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, முஸ்லிம்கள் என்று அழைக்கவில்லை, ஒரு குறிப்பிட்ட இனத்தவரை அழைக்கவில்லை, ஒரு குறிப்பிட்ட மொழி பேசக்கூடியவர்களை அழைக்கவில்லை, ஒரு குறிப்பிட்ட நாட்டவர்களை அழைக்கவில்லை. உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களையும் பார்த்து அழைக்கிறது.
நீ அமெரிக்காவில் வாழலாம், ஜப்பானில் வாழலாம், ரஷ்யாவில் வாழலாம், இந்தியாவில் வாழலாம், நீ எங்கு வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள். நீ மனிதனா? நீ மனிதனா? உனக்குத்தான் இந்த அழைப்பு. எல்லா மனிதர்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றான். யார்? படைத்தவன், மனிதனை படைத்தவன், வானத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன், சூரியனை படைத்தவன், சந்திரனை படைத்தவன், கடலை படைத்தவன், இந்த பிரபஞ்சம் முழுக்க படைத்தவன், அந்த இறைவன் அழைப்பு விடுக்கின்றான். ஓ மனிதர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் படைத்து வளர்த்து காத்து கொண்டிருக்கிறானே, அந்த இறைவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். அந்த இறைவன் யார்? அவன் யாராக இருக்க முடியும்? அவனிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு என்ன? அல்லதி ஹலக்கக்கும், அல்லதி ஹலக்கக்கும், உங்களை எந்த இறைவன் படைத்தானோ அந்த இறைவனை வணங்குங்கள். வல்லதீன மின் கபிலிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மனித சமூகம், கோடான கோடி மக்கள், ஆதி மனிதன் ஆதா முதல் இதுவரை வாழ்ந்து மடிந்தவர்களுடைய எண்ணிக்கை யாராலும் கணக்கிட்டு விட முடியாது. அப்படிப்பட்ட கோடான கோடி மனித சமூகத்தை எல்லாம் எந்த இறைவன் படைத்தானோ அந்த படைப்பாளனை வணங்குங்கள். அல்லதி ஜஅலலக்குமுல் அர்த ஃபிராஷா. கடவுள் யார்? இறைவன் யார்? அவன்தான் இந்த பூமியை உங்களுக்கு விரிப்பாக வாழக்கூடிய இடமாக ஆக்கி தந்தது யார்? அவன்தான் இறைவன், அவன்தான் கடவுள். அஞ்சல மினசமாயிமா, வானத்தை அவன் விதானமாக்கினான். இந்த பறந்து விரந்த வானத்தை பாருங்கள் மனிதர்களே, பரபரப்பான உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களே, ஒரு நாளைக்கு எல்லோரும் செத்து மடிய போகிறோம். சாவு நிச்சயம், சாவு நிச்சயம், சாவிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அந்த சாவு எப்பொழுது வரும் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. நின்ற நிலையிலேயே, பேசிக் கொண்டிருக்கின்ற நிலையிலேயே சாவு வரலாம், அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற மனிதா, பரபரப்பாக வாழுகிறாய், புரோட்டா போடுகிறார், ஷாவுருமா போடுகிறார், டீ கடையிலே டீ அடித்துக் கொண்டிருக்கிறார், அந்த பலசரு கடையிலே வேலை பார்க்கிறார், எல்லோரும் பரபரப்பாக வாழுகிறார்கள். வாழ்கிறான், திங்கிறான், மலஜலம் கழிக்கிறான், படுக்கிறான், திருமணம் செய்கிறான், சாவுகிறான். இது என்ன வாழ்க்கை? இதற்கு பின்னால் என்ன ரகசியம் என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? மனிதனே, நீ சிந்தித்து பார். ஒரு நாள் நீ வானத்தை நோக்கி பார். இந்த பிரம்மாண்டமான இந்த வானம், இந்த வானம் விதானமாக இருக்கிறது, பறந்து விரிந்த வானம். அது எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது? விஞ்ஞானம் கண்டுபிடிக்கவில்லை. விஞ்ஞானம் இதுவரை வானம் என்றால் என்னவென்று விளக்கமே சொல்லவில்லை. மனித அறிவுக்கு எட்டாது. மனிதனை நீ கொஞ்சம் சிந்தித்து பார்த்தாயா? இந்த வானத்தை படைத்தது யார்? வானத்தை படைத்தது யார்? அந்த வானத்தை நீ பார்க்கிறாய், அங்கே லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் அது மின்னிக் கொண்டிருக்கின்றன. அந்த மின்னுகின்ற அது வானத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நட்சத்திரங்கள், அவற்றை படைத்தது யார்? அந்த நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை எத்தனை? எந்த விஞ்ஞானியாவது எண்ணி முடித்திருக்கிறானா? எந்த விஞ்ஞானியாவது வானத்தில் இத்தனை நட்சத்திரங்கள் தான் இருக்கிறது என்று கணக்கிட்டு சொல்லியிருக்கிறானா? இல்லை, மனித அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அப்படியானால் அந்த நட்சத்திரங்களை படைத்தது யார்? அந்த நட்சத்திரங்களுடைய அலங்காரம், அது ஒரு இடத்தில் நான்கு இருக்கிறது, ஒரு இடத்தில் ஏழு இருக்கிறது, ஒரு இடத்தில் பத்து இருக்கிறது, ஒரு இடத்தில் கூட்டமாக இருக்கிறது, ஒரு இடத்தில் தனிமையாக இருக்கிறது. இவ்வளவு நேர்த்தியாக அமைத்து அலங்கரித்திருக்கிறானே வானத்தை, அந்த கடவுள் யார்? அந்த இறைவன் யார்? கல்லா, மண்ணா, மரமா, பெருச்சாளியா, யானையா, பாம்பா? அவன்தான் கடவுள். அவன் எங்கிருக்கிறான் கண்டுபிடி மனிதா. மனிதனை நீ கண்டுபிடி, கடவுளை கண்டுபிடி. நீ என்னமெல்லாமோ கண்டுபிடித்தாய், நீ கரண்டை கண்டுபிடித்தாய், மின்சாரத்தை கண்டுபிடித்தாய், வாகனத்தை கண்டுபிடித்தாய், பெட்ரோலை கண்டுபிடித்தாய், எல்லாவற்றையும் கண்டுபிடித்தாய். அட அறிவுள்ள மனிதனை, கடவுளை கண்டுபிடிக்க நீ தவறிவிட்டாய்.
அதனால் ஏற்பட்ட விளைவுதான் இந்த நாட்டில் உள்ள அத்தனை குழப்பங்களும். உண்மையான கடவுளை மனிதன் தெரிந்துவிட்டால் அமைதி ஏற்பட்டுவிடும், சமாதானம் ஏற்பட்டுவிடும், சகோதரத்துவம் ஏற்றுவிடும், மனிதநேயம் மலரும். அதற்குத்தான் இஸ்லாம் என்ன சொல்கிறது, உண்மையான கடவுள் அவன் யார் என்பதை அறிமுகப்படுத்துவதுதான் குர்ஆன். உண்மையான கடவுளை மனிதனுக்கு எடுத்துச் சொல்வதற்குத்தான் இறைவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள், தூதர்கள், அவர்கள் எல்லோரும் மனிதர்களை அழைத்து இதைத்தான் சொன்னார்கள். மனிதர்களே, மனிதர்களே, நீ கண்டதை வணங்காதே, கல்லையும் மண்ணையும் நீ வணங்காதே, மரத்தையும் சூரியனையும் சந்திரனையும் வணங்காதே. அவைகளெல்லாம் கடவுள் அல்ல, சூரியன் கடவுள் அல்ல, சந்திரன் கடவுள் அல்ல. லா தஸ்ஜுது லிஷம்ஸி வலா லில் கமர் வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி கலகஹுன் இன் குந்தும் இய்யாஹு தஅபுதூன். குர்ஆன் பறைசாற்றுகிறது, நீங்கள் சூரியனையும் வணங்காதீர்கள், சந்திரனையும் வணங்காதீர்கள். அந்த சூரியனையும் சந்திரனையும் படைத்து அதை இயக்கிக் கொண்டிருக்கிறானே இறைவன், அந்த இறைவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். இதைதான் பார்க்க வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். நாம் வணங்குகின்ற, நாம் அழைக்கின்ற, நாம் அழைத்து பிரார்த்தனை செய்கிறோமே, இதோ இந்த தர்காவிலே போய் அங்க யாரு மொஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி காப்பாற்றுவார் என்று முஸ்லிம்கள் என்ற பேர் தாங்கிகள் இப்படி செய்கிறார்கள். முஸ்லிம் அல்லாத மற்றவர்கள் கல்லுக்கு முன்னால், சிலைக்கு முன்னால், மரத்துக்கு முன்னால், எதுக்கு முன்னால் எல்லாம் நின்று சாமியே எனக்கு அதைத்தான் என்று, காரணம் அவர்கள் கடவுளாக நம்புகிறார்கள். இல்லை, அந்த சிலை நம்மை படைத்ததா, அந்த மரம் நம்மை படைத்ததா, நாம் எதை கடவுள் என அதற்கு பூஜிக்கிறோமே அது நமக்கு உணவு தந்ததா, நம்மை தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியே கொண்டு வந்ததா, அந்த நாம் கடவுள் தன்மை கொடுத்து மதிக்கிறோமே அவைதான் வானத்திலிருந்து மலையை பொழிய செய்கிறதா? வானத்திலிருந்து மலையை பொழிய செய்வது யார், யார் இவ்வளவு நேர்த்தியாக? சென்ற ஆண்டு மலையே இல்லை, மலையே இல்லை என்று வறட்சி 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 வறட்சியிலே நாம் இருந்தோம். ஆனால் இந்த ஆண்டு தமிழகம் முழுக்க மழை, எங்கு பார்த்தாலும் மழை, ஒரே நேரத்தில் மழை தமிழகம் முழுக்க பாய்கிறது. இது எங்கிருந்து வருகிறது, இந்த மழை நீர் எங்கிருந்து வருகிறது? எந்த சாமி கொடுக்கிறார், எந்த சாமி கொடுக்கிறார், எந்த தர்காவிலே உள்ள அவுலியா கொடுக்கிறார்? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? மழை எங்கே வானத்திலே தேங்கி நிற்கிறது, எப்படி தேங்கி நிற்கிறது? மனிதா, அட மனிதா, நீ சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இவ்வளவு இத்தனை அடி கன கன அடி மழை வானத்தில் அங்கே மிதந்து நிற்கிறேன்னு சொன்னால் அங்கென்ன தேங்கி இருக்கிறதா? அட தண்ணீர் தேங்கி கெட்டி வைக்கப்பட்டிருக்கிறதா? அது யாரு அந்த தூவானம் போன்று அது அது தூவுகிறது, மழை தூவுகிறது, ஒரே அடியா குழாயிலிருந்து பாயிறது மாதிரி இறைவன் அந்த மழை நீரை பாய வைத்தால் பூமி என்றைக்கு அழிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட சிரமத்தை கொடுக்காமல், அழிக்க நினைக்காமல், இந்த மழை என்கின்ற அருள் பாக்கியம் இறைவன் குர்ஆனிலே சொல்கிறான், மழை என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட பேரருள், அது பாக்கியம், அது மனிதனுக்கு அருளாக அமைய வேண்டும். அந்த நீர் இல்லை என்றால் மனித உயிர் இல்லை, நீரின்றி உயிர் வாழ முடியாது. அந்த மழையை கொடுப்பவன் யார், அந்த மழையை தான் விரும்புகிற மாதிரி எந்தெந்த பகுதிக்கு எவ்வளவு நீர் கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து அந்தந்த பகுதியிலே மழை நீரை இறக்கி கொடுக்கின்றானே அவனல்லவா கடவுள், அவனல்லவா இறைவன், அவனை அல்லவா நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும், அவனை அல்லவா வணங்க வேண்டும். கண்மூடித்தனமாக கண்டதுக்கெல்லாம் சிரமப்படுகிறோமே, இது மனித அறிவுக்கு பொருந்துமா என்றுதான் அழைப்பு கொடுக்கிறது. இறைவன் அழைத்து சொல்கிறான், மனிதனே, கடவுள் யார் தெரியுமா, அவன்தான் வானத்திலிருந்து மழையை பெய்விக்கிறான். அந்த மழை நீரின் மூலமாக செத்து போய் கிடக்கின்ற இந்த பூமிக்கு உயிர் கொடுத்து தாவரங்கள், செடிகொடிகள், காய்கறிகள், பழவர்க்கங்கள் இவைகளெல்லாம் பூமிக்கு அடியிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது, பூமிக்கு அடியிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. அது எப்படி வருகிறது, எந்த விஞ்ஞானி இதை உருவாக்குகிறான்,
எந்த சாமி உருவாக்குறார், எந்த தர்காவில் உள்ளவர் உருவாக்குறார், சிந்திக்க சிந்திக்க சொல்கிறது குர்ஆன், சிந்திக்க சொல்கிறது. விதையை போடுகிறான், ஒரு விதை, அந்த விதை அது முளைக்கிறது. கரடு முரடாக இருக்கின்ற அந்த பூமியிலே மழைநீர் பட்டவுடனேயே அந்த தானியம் வெடித்து அந்த மென்மையான அந்த இதழ் இலை, அது மிகவும் மென்மை, அதை விட மென்மை எதுவும் கிடையாது. அந்த மென்மையான அந்த இதழ் பூமியை வெடித்து கொண்டு வெளியே வருகிறதே, அதை வெளியே கொண்டு வந்தது யார், அதை வெளியே வரச் செய்தது யார், அந்த தானியம் அது செடியாகி மரமாகி பூவாகி காயாகி கனியாகி மனிதனுக்கு பயனுள்ளதாக ஆகி மனிதன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறானே, இதை கொடுத்தது யார், இதுதான் ஏக இறைவன். அவன் ஒருவன் தான், அவன் ஒருவன் தான் அந்த இறைவன். மலையை கொடுப்பதும் ஒரே இறைவன் தான், பூமியிலே உள்ள உற்பத்தி வெளியே கொண்டு வருகிறதும் தானியங்களை உருவாக்குவதும் அந்த இறைவன் தான், அந்த ஏக இறைவன். அவன் நினைத்தால் மனிதா நீ குடிக்கின்ற அந்த நல்ல நீரை அவன் குடிக்க முடியாத உப்பு நீராக ஆக்கிவிட்டால் உன்னால் என்ன செய்ய முடியும் என்று இறைவன் கேட்கிறான். நீ விவசாயம் செய்கிறாய், அந்த விவசாயத்தை நீ திரும்பி பார்த்தாயா, இன்றைக்கு விவசாயம் முக்கியமாக இருக்கிறது. விவசாய பொருள்களிலே ஒன்றான வெங்காயம், இன்றைக்கு வெங்காயம் பல்லாரி 20 ரூபாய்க்கு விற்ற பல்லாரி இன்றைக்கு 180 ரூபாய். இந்த நாட்டின் பின்னடைவை பாருங்கள், பொருளாதார வீழ்ச்சி, இந்த இது எப்படி வருகிறது. ஆண்டவன் இறைவன் கேட்கிறான், அந்த இறைவன் மனிதா நீ பார்க்க வேண்டாமா, அபராயித்தும்மா தகருதூர், நீங்கள் உழுதி உழுதி செப்பனிடுகின்ற அந்த விவசாய நிலத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா, நீங்கள் தான் அந்த நிலத்தை செப்பனிட்டு அங்கே விவசாயம் செய்து தானியத்தை வெளியிலே கொண்டு வருகிறீர்களா, அல்லது நாம் அதை கொண்டு வருகிறோமா, இறைவன் கேட்கின்ற கேள்வி. இன்றைக்கு நல்ல பிரியாணி அரிசி, நல்ல விலை உயர்ந்த அரிசி 150 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து நன்றாக சாப்பிடுகிறோம். நல்ல அரிசி வேணும், பொன்னி அரிசி வேணும், தொப்பி அரிசி வேண்டும், சொகுசாக வாழ்ந்து சாப்பிடுகிறோம். என்றைக்காவது ஒரு நாள் அந்த அரிசி அது எப்படி உருவாகிறது, அந்த அரிசி எப்படி நமக்கு வந்து கிடைத்தது, நீ சிந்தித்து பார்த்தால் உன்னை படைத்த இறைவனை யார் என்பதை நீ புரிந்து கொள்வாய். மனிதா நீ சிந்தித்து பார்த்தால் நிச்சயம் உண்மையான கடவுளை புரிந்து கொள்வாய். இன்றைக்கு போலி கடவுள்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பு சோர்களை, உலகத்திலே உள்ள எந்த கடவுளும் இந்த தானியத்தை படைக்கவில்லை, நெல்லை படைக்கவில்லை, நவதானியங்களை படைக்கவில்லை, நீரை படைக்கவில்லை, மனிதனை படைக்கவில்லை. படைத்தவன் ஒருவன், மனிதனை படைத்தவன், பூமியை படைத்தவன். இந்த பூமியிலிருந்து வெளியாகின்ற அத்தனை தாவரங்கள், தானியங்கள், காய்கறிகள், பழவர்க்கங்கள் அத்தனையும் பூமியிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடியவன் ஒரே இறைவன். அந்த ஏகத்துவம், அதான் ஏகத்துவம் என்கின்றோம். ஓர் இறை, ஒரே இறைவன், ஒரே கடவுள். பல கடவுள் என்பதை கிடையாது. பல கடவுளை வணங்குவது தவறான கொள்கை என்றுதான் இஸ்லாம் பறைசாத்துக் கொண்டிருக்கிறது. அன்பு சோர்களை, குர்ஆன் கேட்கிறது, மனிதனே நீ கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டாமா, நீ திரும்பி பார், இந்த உலகத்தை பார், இந்த பூமியை பார், இந்த சந்திரனை பார். அதிகாலம் காலையிலே அது தன்னுடைய பணியை எந்த அளவுக்கு நேர்த்தியாக செய்கிறது. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எவன் வாழ்ந்தாலும் எவன் செத்தாலும், சூரியன் அதனுடைய பணியை சரியாக செய்கிறது. அதிகாலையிலே விழித்தவுடன் அந்த சூரியன் அழகான சிவந்த நிறத்திலே, வட்ட வடிவத்திலே கிழக்கே இருந்து அது உதிக்க ஆரம்பிக்கிறது. அது அதனுடைய பணி. உலகம் தோண்டிய நாள் முதல் இன்று வரை ஒரு வினாடி கூட அதனுடைய பணியிலே தொய்வு ஏற்படுத்தாமல் அது சரியாக செய்து கொண்டிருக்கிறது. நீ மனிதனே நீ சிந்தித்து பார்த்தாயா, இது யார் இதை இயக்குகிறாள், இறைவன் கேட்கின்றான்.
ஒஃபில் அர்தி ஆயாத்துன் லில் மூக்கினீன், நீ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியிலே படைத்த இறைவன் ஒருவன்தான் என்பதை நம்புவதற்கும் புரிவதற்கும் ஆயிரம் ஆயிரம் அத்தாட்சிகள் இருக்கின்றன, ஆயிரம் ஆயிரம் அத்தாட்சிகள். அதான் ஒரு கவிஞர் சொன்னார், ஒஃபி குல்லி ஷையின் லஹு ஆயத்துன் ததுல்லு அலா அன்னஹு வாஹிதுன். அவர் என்ன சொல்கிறார், உலகத்தில் உள்ள எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும், எந்த பொருள் கையில் கிடைத்த எந்த பொருளாக இருந்தாலும், மைக்கை எடுத்துக்கொள், டேபிளை எடுத்துக்கொள், அல்லது அந்த செயலை எடுத்துக்கொள், மைக்கை எடுத்துக்கொள், மரத்தை எடுத்துக்கொள், மண்ணை எடுத்துக்கொள், எந்த ஒரு பொருளை நீ எடுத்து கையில் வைத்துக் கொண்டாலும் அந்த பொருள் ஒரு விஷயத்தை உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அது என்ன விஷயம், ததுல்லு அல அன்னஹு வாஹிதுன், அந்த பொருள் இதை உருவாக்கிய ஒருவன் இருக்கிறான் என்பதை உனக்கு உணர்த்துகிறது. எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் உருவாக்கியவன் இல்லாமல் எந்த பொருளும் உண்டாகிவிடாது. அதை ஒன்றை உருவாக்கியவன் இல்லாமல் ஒரு பொருள் உண்டாகிவிட முடியாது. அதனால நீ பூமியில் உள்ள எந்த பொருளை நீ சிந்தித்து பார்த்தாலும் ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை உனக்கு உணர்த்துகிறது. மனிதனே, இந்த வெளி உலகத்திலே உள்ள அந்த பொருட்களை பற்றி ஆய்வு செய்வதற்கும் சிந்திப்பதற்கும் உனக்கு நேரம் இல்லை, உனக்கு அறிவில்லை, அதற்குண்டான ஞானம் விஞ்ஞானம் உனக்கு இல்லை. அப்படியானால் நீ என்ன செய், ஒஃபி அம்புசிக்கும் அஃபதா துபுசிரூன். இறைவன் கேட்கிறாய், நீ வெளியில் தான் சிந்திக்க மாட்டாய், நீ சூரியனை பார்த்து சிந்திக்க மாட்டேங்கிறாய், சந்திரனை பார்த்து சிந்திக்க மறுக்கிறாய், உலகத்துள்ள பிரம்மாண்டமான படைப்புகளை நீ சிந்திப்பதில்லை, நீ உனக்குள்ளேயே நீ சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இறைவன் கேட்கிற, மனிதனே உன்னையே நீ உன் உத்து பார்க்க வேண்டாமா? உன்னை கொஞ்சம் திரும்பிப்பார், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், நான் மனிதனாக வெளியிலே வருவதற்கு முன்னால் என் தாயின் கருவறையிலே எப்படி உருவானேன், எப்படி உருவானேன், ஒரு துளி விந்து, அந்த துளி விந்து அற்ப நீர், அந்த நீர் என்னை மனிதனாக மாற்றிருக்கிறது. யார் மாற்றியது, கருவறையிலே இந்த மாற்றங்களை உருவாக்கியது யார், எத்தனையோ மாற்றங்கள், ஒரு முதல் மாதம் ஒரு மாற்றம், இரண்டாவது மாதத்திலே அடுத்த மாற்றம், மூன்றாவது மாதத்திலே வேறொரு மாற்றம், நாலாவது மாதத்திலே உயிர் குட்டுதல், இப்படியே பத்து மாதங்கள் கடந்து தாயினுடைய வயிற்றிலே கருவறையிலே நான் உருவானேனே, என்னை உருவாக்கியது யார், தாயினுடைய வயிற்றிலே நான் இருந்தபோது அங்கே எனக்கு உயிர் குட்டியது யார், நான்கு மாதம் ஆனவுடன் கர்ப்பிணியாயிருக்கின்ற பெண் அவளுடைய வயிற்றிலே இருக்கின்ற குழந்தை துடிக்க ஆரம்பிக்கிறது, உயிர் வந்து விட்டது என்று உணர்கிறாள் தாய், அந்த உயிரை ஊட்டியது யார், மனிதனை கொஞ்சம் சிந்தி, அந்த உயிரை ஊட்டியது யார், கல்லா, மண்ணா, சிலையா, மரமா, பெருச்சாளியா, பாம்பா, அல்லது யாரையா, அதை யார் ஊட்டின அந்த உயிரை, அவன் அல்லவா புத்திசாலி, இதை சிந்திப்பவன் அல்லவா புத்திசாலி. அதான் இறைவன் கேட்கிறான், நீ உன்னையே திரும்பிப்பார், உன்னுடைய மூலம் எது, நீ எப்படிப்பட்டவன், நீ வெளியே வருவது உன்னை கொண்டு வந்தது யார், உன்னை உன் தாயினுடைய வயிற்றிலிருந்து கொண்டு வந்தது யார், இறைவன் கேட்கிறான், நீ சிந்தித்துப்பார் மனிதனை, நீ சிந்தித்துப்பார். இறைவன் கேட்கிறான், படைத்தவன் மனிதனை படைத்தவன் கேட்கிறான், மனிதா நான் உன்னை படைத்திருக்கிறேனே, உனக்கு கண்ணை நான் தரவில்லையா, அலம் நஜ்அல்லஹு ஐனைன் வலிசானன் வஷபத்தைன். இறைவன் கேட்கிறான், மனிதா நீ பார்ப்பதற்குண்டான கண்ணை நான் உனக்கு தரவில்லையா, பார்க்கின்ற கண்ணை உனக்கு தரவில்லையா, கண்ணை தந்தவன் யார், இன்றைக்கு எத்தனையோ பேர் பார்க்க முடியாத குருடர்களாக இருக்கிறார்கள், கண்ணிருந்தும் பார்க்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள், கண்ணை கொஞ்சம் பொத்துங்கள், கண்ணை கொஞ்சம் பொத்தி பாருங்கள், உலகமே இருண்டிருக்கிறது, இந்த கண்ணை தந்தவன் யார், இறைவன் கேட்கிறான், நான் அல்லவா உனக்கு கண்ணை தந்தேன், உனக்கு நாவை தந்தேன், அந்த நாவை பாதுகாப்பதற்கு இரண்டு உதடுகளை தந்தேன், இதை தந்தது யார், கண்ணை தந்தது யார், நாவையும் அதை பாதுகாக்க ரெண்டு உதடையும் உதடுகளையும் தந்தது யார், அவன்தான் கடவுள், அவன்தான் இறைவன், அவன்தான் அல்லாஹ் என்று சொல்லுகிறோம்.
அன்பு சோர்களை இறைவன் கேட்கான், சிந்தியை, மனிதா நீ தாயினுடைய வயிற்றில் இருந்து வெளியே வருகின்ற பொழுது ஒண்ணுமே இல்லை, மனிதா நீ ஒண்ணுமே இல்லை. இறைவன் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், என்ன சொல்கிறான், வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷய்யா. அந்த படைப்பாளன், அந்த படைத்த இறைவன், அவன் தான் உங்களை உங்களுடைய தாயின் வயிறுகளில் இருந்து வெளியே கொண்டு வந்தான். உங்கள் தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியிலே கொண்டு வந்தது யார்? நம்ம எல்லாரையும் தாய் உம்மாவுடைய வயிற்றிலிருந்து கொண்டு வந்தது யார்? இறைவன். அவன் தான் இறைவன். அப்துல் காதிர் ஜிலானி அல்ல, நாவூரி சாஹிப் அல்ல, சிறை அல்ல, சாமி அல்ல, ஷைத்தான் அல்ல. நம்மை தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தவன் தான் கடவுள். அவன் தான் இறைவன். அவனுக்கு உருவம் கற்பிக்க கூடாது. அவனை யாரும் பார்த்ததில்லை, அவனை யாரும் பார்க்க முடியாது. பார்க்க முடியாத அந்த இறைவனுக்கு உருவத்தை செருக்கி வைப்பது வழிகேடு. நீ கடவுளை பார்க்கவே இல்லையே, எப்படி கற்பனையாக நீ செய்து வைக்கிறாய்? பார்க்காத ஒருவனுக்கு எப்படி வடிவம் கொடுக்க முடியும்? இஸ்லாம் சொல்கிறது, படைத்தவன் அவன் இருக்கிறான், அவன் நம் பார்வைகளுக்கு அப்பாற்பட்டவன். உலகத்திலே எந்த சாமியாரும் பார்க்கவில்லை, எந்த மனிதனும் பார்க்கவில்லை, எந்த அறிவாளியும் பார்க்கவில்லை, எந்த விஞ்ஞானியும் பார்க்கவில்லை. பார்க்க முடியாது. பார்த்தால் போச்சு உலகம். கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. கண்டா என்ன, உலகமே இல்லை. அவன் மறைவு, மறைவானவன், பார்வைக்கு அப்பாற்பட்டவன். அவன் அந்த ஏக இறைவன் உலகத்தில் உள்ள அத்தனையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரேவர் இறைவன் தான். உலகத்தில் உள்ள அத்தனையும் அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியாத எந்த ரகசியம் கிடையாது. அவன் தான் கடவுள். அன்பு சோர்களை, இந்த தன்மை நாம் வணங்குகின்ற சாமிக்கு இருக்கிறதா? நாம் யாருக்கு தெய்வத்தன்மை கொடுத்தீங்க, தர்காவிலே வழிபாட்டு நடத்துறோமே, அவருக்கு இருக்கிறதா? அப்துல் காதிர் ஜிலானியால் மனிதனுடைய உள்ளத்திலே உள்ளதை புரிய முடியுமா? அப்துல் காதிர் ஜிலானியா வானத்தை படைத்தார், அவரா பூமியை படைத்தார், அவரா சூரியனை படைத்தார்? கேவலம் அவர் ஒரு அற்ப மனிதர், நம்மை போன்ற ஒரு மனிதர். அவருக்கு போய் வழிபாடு நடத்துகிறீர்களே, கேவலம் இல்லை. உங்களை பார்த்து மாற்று மகிழ்த்தவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வர வேண்டாமா? அவர்கள் இஸ்லாத்துடைய தூயத்தன்மை, நாம் சொல்லுகின்ற இந்த கொள்கை, ஓரிரை கொள்கை, இந்த சீரிய கொள்கையை பார்த்து புரிந்துதான் இன்றைக்கு சாரி சாரியாக இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். தர்காவை பார்த்து வரவில்லை, தர்கா சடங்குகளை பார்த்து வரவில்லை, சமாதி வழிபாட்டுகளை பார்த்து வரவில்லை, கேடுகட்ட முஸ்லிம்களை பார்த்து வரவில்லை. இன்று அவர்கள் சிந்தனையாளர்கள், படித்தவர்கள், அறிவாளிகள் இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்கள். எதனால் வருகிறார்கள்? இஸ்லாம் போதிக்கின்ற ஓரிரை கொள்கை, ஏக இறை கோட்பாடு எனக்கு பிடித்திருக்கிறது, அதனால் நான் இஸ்லாத்தை ஏற்று வருகிறேன் என்று வருகிறார்கள். அன்பு சோர்களே, நாமே அந்த ஓரிரை கொள்கை, முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ் என்று ஏற்றிருக்கிறோம், நம்பியிருக்கிறோம். ஆனால் அவனை மதிக்க வேண்டிய விதத்தில் அல்லாஹ்வை மதிக்கவில்லை, அவனை போற்ற வேண்டிய விதத்தில் அவனை போற்றவில்லை, அவனை மட்டுமே வணங்கவில்லை. அதன் காரணத்தினால்தான் மாற்றார்கள் தவறாக புரிகிறார்கள். எனவே மாற்று மதத்து அன்பர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வேன், அன்பு சோதரிகளை, மாற்று மதத்திலே உள்ள அன்பர்களை, இது போன்ற கலாச்சாரங்கள் இஸ்லாத்தின் பேரில் நடைபெறுகின்ற இந்த கலாச்சாரம், இந்த தர்கா கலாச்சாரம், இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. இதை பார்த்து நீங்க ஏமாந்துடாங்க, இது இஸ்லாம் அல்ல, இது முஸ்லிம்கள் செய்யக்கூடிய வேலை அல்ல. இஸ்லாம் முஸ்லிம்கள் அறிவில்லாதவர்கள் செய்கிறார்கள். இஸ்லாத்தை பற்றி சரியான நாலேஜ் இல்லாத அப்பாவி மக்கள் செய்கிறார்கள். அவர்கள் ஒரு நாளைக்கு அதை புரிந்து அதை முற்றிலுமாக விட்டு விடுவார்கள். கொஞ்சம் பேர் விட்டு விட்டார்கள், இனிமேல் அவர்கள் முற்றிலுமாக விட்டு விடுவார்கள். அதனால மற்ற முஸ்லிம்களுக்கும் சொல்லிக் கொள்கிறோம், மற்ற மதத்திலே உள்ள அந்த அன்பர்களுக்கும் நாம் சொல்லிக் கொள்கிறோம், நாம் எல்லோரும் மனிதர்கள்.
நாம் எல்லோரும் மனித சகோதரர்கள். நம் எல்லோரையும் படைத்தவன் ஒரே இறைவன் தான், ஒரே கடவுள் தான். அவனைத்தான் நாம் அல்லாஹ் என்று சொல்லிக் கொள்கிறோம். எனவே அந்த கடவுளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒரே கடவுளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாமும் நீங்களும் எங்களையும் உங்களையும் முஸ்லிமையும் முஸ்லிம் அல்லாதவர்களையும் படைத்தவன் ஒருவன் தான். முஸ்லிமை படைத்தது ஒரு கடவுள், இந்துக்களை படைத்தது ஒரு கடவுள், கிறிஸ்தவனை படைத்தது ஒரு கடவுள், பிராமணனை படைத்தது ஒரு கடவுள், மற்ற மூணு ஜாதிக்காரங்களை படைத்தவர். என்னடா இது, கேவலமா இருக்குது. அது எப்படி படைக்க முடியும்? எல்லோரையும் படைத்த ஒரே ஆதத்தை, ஆதம் என்ற முதல் மனிதரை எவன் படைத்தானோ அவன் தான் அவருக்கு பின்னால் உள்ள எல்லா சந்ததிகளையும் படைத்தான். அப்படி இருக்கின்ற பொழுது ஜாதி என்ற பெயரிலே பிரித்தவன் மனிதன், மதங்கள் என்ற பெயரை பிரித்தவன் மனிதன். எனவே மனிதர்களை கூறு போட்டவன் மனிதனானே தவிர கடவுள் அல்ல. கடவுள் மனிதர்களை ஜாதியின் பெயரால் பிரிக்கவில்லை, சாமிகளின் பெயரால் பிரிக்கவில்லை. கடவுள் ஒருவன் தான், எல்லோருக்கும் கடவுள் அவன் தான். முஸ்லிமுக்கும் கடவுள் அவன் தான், இந்துக்களுக்கும் கடவுள் அவன் தான், கிறிஸ்தவர்களுக்கும் கடவுள் அவன் தான். இதை மனிதர்கள் புரியாமல் இருக்கிறார்கள். இதை புரிய வைப்பதுதான் நமது வேலை. நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம், நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம். அந்த ஏக இறைவனாகிய அந்த ஒரே கடவுளை, ஒரே இறைவனை நம்புவதிலே ஒன்றுபடுவோம். உலகத்தில் அமைதி ஏற்பட்டுவிடும், சாந்தி ஏற்பட்டுவிடும், சமாதானம் ஏற்பட்டுவிடும், சகோதரத்துவம் மேலோங்கும். எந்த ஆட்சியாளரும் இந்த மக்களை பகடைக்காயாக ஆக்க முடியாது. இன்றைக்கு நாட்டிலே சில அசம்பாவித சம்பவங்கள் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? இன்றைக்கு ஒரு மசூதியை அடித்து உடைத்து தரைமட்டமாக்கிறார்கள். அயோத்தியிலே பாபரி மஸ்ஜித் என்ற 400 ஆண்டு கால பாரம்பரியமிக்க ஒரு இறை இல்லத்தை அடித்து தரைமட்டமாக்கிறார்கள். எதனால் அவர்கள் ஆக்கினார்கள், ஏன் அப்படி ஆக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியாதா? இதை முஸ்லிம்கள் என்ற ஒரு சாரார் அதை கட்டி அவர்கள் இறைவனை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியும், இருந்தாலும் அவர்கள் மத துவேஷத்தின் காரணத்தினால் அதை உடைத்ததுக்கு காரணம் என்ன, அடிப்படை காரணம் என்ன? சரியான நாலேஜ் அவர்களுக்கு இல்லை. இறைவன் யார் என்பதை அவர்கள் புரியவில்லை, கடவுள் யார் என்பதை அவர்கள் புரியவில்லை. அவர்கள் என்ன நினைத்தார்கள், முஸ்லிம்கள் வழங்குகின்ற கடவுள் வேறு, ஏன் கடவுள் வேறு, ஏன் கடவுள் ராமன் அப்படி நினைக்கிறார்கள், நினைக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி நினைக்கவில்லை. அந்த பாபர் மசூதியை இடித்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள், முஸ்லிம்கள் அவர்களுடைய கடவுள் வேறு, ஏன் கடவுள் ராமன், ராமன் படுத்தார், ராமன் என்று ஒரு கதாபாத்திரம் இருக்கிறதா இல்லையா, அது கற்பனை பாத்திரம், அது வேறு விஷயம். ராமன் என்று ஒரு கதாபாத்திரமே கிடையாது, கற்பனையாக அவர்கள் செதுக்கி வைத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். ராமன் கடவுளும் அல்ல, ராமன் மனிதனாக இருந்தால் அந்த ராமன் செத்து போய்விட்டான், செத்தவன் கடவுளாக முடியாது. ஆனால் இதை புரியவில்லை, புரியாத குழப்பம். அன்பு சோர்களை, கடவுள் என்றால் யார் என்பதை புரியவில்லை, புரியாத காரணத்திலாக வந்த குழப்பம். புரிய ஆரம்பித்து விட்டால் அடே என்ன படைத்தவனும் நீ ராமன், உண்மையிலேயே அந்த ராமன் மனிதனாக வாழ்ந்திருப்பானால் அவனுடைய கடவுள் ராமனை படைத்தவனும் அல்லாதான், ராமனை படைத்தவனும் அல்லாதான், சீதையை படைத்ததும் அல்லாதான், உலகத்தில் எதையெல்லாம் வணங்கிக் கொண்டிருக்காளோ அத்தனை படைத்ததும் அல்லாதான், சிலைகளை படைத்ததும் அல்லாதான். இது எல்லாவற்றையும் படைத்த இறைவன் ஒருவன், அவன்தான் கடவுள் என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. இதை புரியாத காரணத்தினால்தான் அந்த பள்ளிவாசலை தகர்த்தார்கள். ஆனால் விரைவில் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். தகர்த்தார்கள், ஆனால் அதை திரும்ப இறை இல்லத்துடைய இடத்திலே இறைவனுக்கு இணையாக இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு கல்லை அங்கே கொண்டு நட்டுவார்களானால் அது இறைவனுடைய கோபப்பார்வை அது எந்தெந்த ரூபத்தில் வரும் என்பது அந்த நேரத்தில் அது தெரிய வரும். அது நாம் சொல்லவில்லை, இறைவன் இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களுக்கு அப்படித்தான் பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்திலே நாம் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும்.
அந்த சமூகத்துக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த சமூகம் புரியாமல் இருக்கிறார்கள், கடவுளை புரியாமல் இருக்கிறார்கள், கடவுள் எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் முஸ்லிம்கள் தான், அட முஸ்லிம்கள் தான் காரணம். இவர்கள் அவர்களுக்கு புரிய வைக்கவில்லை. அயோத்தியிலே வாழ்ந்த அந்த மக்கள், மாத்து மறுத்த அந்த மக்களுக்கு அங்கே வாழ்ந்த எத்தனை முஸ்லிம்கள் அல்லாவை பற்றி அவர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள், எத்தனை பேர்கள் படைத்தன்மையை அவர்களுக்கு புரிய வைத்திருக்கிறார்கள். கடந்த காலத்திலே ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் எத்தனை பேர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்த அந்த மக்களுக்கெல்லாம் படைத்த இறைவன் ஒருவன் தான் என்று எங்கே போதனை செய்தார்கள். அவர்கள் போதனை செய்யாத விளைவுதான் அறியாமை அவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அன்பு சோர்களை, நாட்டிலே ஏற்படுகின்ற கலவரங்கள், குழப்பங்கள், மதத்தின் பெயரால் ஏற்படுகின்ற மோதல்கள், இதற்கு எல்லாவற்றுக்குமே அடிப்படை காரணம் படைத்தவனை பற்றி அறியாமை. படைத்தவன் யாராக இருக்க வேண்டும் என்பதை பற்றி அறியாமை. அதை அறிந்து விடுவார்களானால் எல்லா மக்களும் சகோதரர். வடநாட்டில் இருக்கக்கூடியவனும், தென்னாட்டில் இருக்கக்கூடியவனும், தமிழர், தமிழர் அல்லாதவர், இந்தி, தமிழ், எல்லாம் ஒருவரோடு தோளோடு தோள் சேர்ந்து கைகோர்த்து எல்லோரும் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துவார்கள். அன்பு சோர்களை, அந்த தத்துவத்தை, அந்த ஓரிரை கொள்கையை, அந்த ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொல்வதுதான் இஸ்லாம். அந்த பணியைத்தான் நம்ம ஜம்மியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கின்ற இந்த அமைப்பு மாநில அளவில் ஏறக்குறைய 30-35 ஆண்டுகள் தமிழகம் முழுக்க இதே பிரச்சாரம் தான். அரசியலோ, ஆட்சியோ, ஆர்ப்பாட்டமோ இதெல்லாம் நமக்கு கிடையாது. நாம் மனிதர்களை மையமாக வைத்து பிரச்சாரம் செய்கிறோம். நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக வேண்டி பாடுபடுகிறோம். சொர்க்கத்துக்கு வழிகாட்டுகிறோம். மனித சமூகம் எல்லோரும் சொர்க்கத்துக்குரியவர்களாக மாற வேண்டும். அவர்கள் நரகத்துக்கு போய்விடக்கூடாது. நரகம் மிக கொடியது. மறுமையிலே நரகம் யாராலும் தாங்க முடியாது. அப்படிப்பட்ட கொடிய வேதனைக்குரிய இடமான நரகத்திற்கு மனித சமூகம் சென்றுவிடக் கூடாது. மனிதர்கள் எல்லோரும் நாளை மறுமையிலே இறைவனுடைய அருளான சொர்க்கம் என்கின்ற மகத்தான பாக்கியத்தை அனுபவிக்க வேண்டும். அதற்காக வேண்டி பாடுபடுகிறோம், அழைக்கிறோம், அழைக்கிறோம். மனிதர்களே வாருங்கள், மனிதர்களே சொர்க்கத்தின் பால் வாருங்கள், மனிதர்களை வாருங்கள். வசாரியூ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்து வ ஸமாவாத் வல் அர்த். இறைவன் சொல்கிறான், வாருங்கள், விரைந்து வாருங்கள். இறைவனுடைய படைத்த ஏக இறைவனுடைய மன்னிப்பின்பால் வாருங்கள். அவனிடத்திலே இருக்கின்ற சொர்க்கத்தின்பால் வாருங்கள். அந்த சொர்க்கம் வானம் பூமி அளவுக்கு விசாலமானது. சொர்க்கம், அந்த சொர்க்கத்தின்பால் வாருங்கள். அந்த இறைவன் சொல்கிறான், மனிதனை நீ கடந்த காலங்களிலே, நீ கடந்த காலங்களில் என்னை மறந்து வாழ்ந்து எனக்கு நீ தீங்களைத்து விட்ட அந்த பாவங்களை எல்லாம் பற்றி நீ கவலைப்படாதே, நீ கவலைப்படாதே மனிதா. உன் பாவம் எல்லாவற்றையும் நான் மன்னிக்கிறேன். நீ என்ன பாவம் செய்திருந்தாலும் என்னிடத்திலே கேள், நீ கையேந்து நீ என்னிடத்திலே பிரார்த்தி, இறைவா, நீ இறைவா படைத்தவரே, வானத்தை படைத்தவரே, பூமியை படைத்தவரே, என்னை படைத்தவரே, படைத்த இறைவா, என் பாவத்தை நீ மன்னித்து விடு. நான் உனக்கு முற்றிலும் சரணராகிவிட்டேன். உன்னை நான் புரிந்து விட்டேன், உன்னை நம்பி விட்டேன், என் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்டால் அவன் செய்த அத்தனை பாவங்களையும் இறைவன் மன்னித்து அவனை ஒரு புனிதவானாக மாற்றுவதற்கு இறைவன் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி மனிதர்களை அழைக்கிறான். யா இபாதியல் லதீன அஸ்ரஃபு அலா அம்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா. தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்ட மனித சமூகமே, பாவம் செய்துவிட்ட பாவிகளே, தவறிலே மூளை கடந்தவர்களே, அதை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்களை புனிதவான்களாக நான் மாற்றி விடுகிறேன். என் பக்கம் வாருங்கள், என்னிடத்திலே மன்னிப்பு கோருங்கள். எல்லா பாவங்களையும்
மன்னித்து விடுகிறேன் என்ற உத்தரவாதத்தை எவன் கொடுக்கிறானோ அந்த உத்தரவாதத்தை கொடுக்கின்ற பவர் எவன் கையில் இருக்கிறதோ அவன்தான் கடவுள், அவன்தான் இறைவன், அவன் ஒருவன் தான், அவன் ஒருவன் தான். பல கடவுள் கிடையாது. பல தெய்வ வழிபாடு என்பதே அறிவுக்கு ஒவ்வாதது. இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. இஸ்லாத்துடைய அடிப்படை அந்த ஏக இறைவனாகிய ஒரே கடவுளாகிய அந்த அல்லாஹ், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். அவனை தவிர வேற எந்த சக்திக்கும் சிரமடைந்தால் கடவுள் தத்துவத்திற்கு குழி தோண்டி புதைத்து விடுகிறான். அதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன அர்த்தம் பாங்கு சொல்ல கேட்டிப்படை மாத்து மாத்து சகோதரெல்லாம் கேட்பாங்க. பள்ளி வாசல்ல பாங்கு சொல்லுவாங்கல்ல, பள்ளி வாசல்ல தொழுகை கலைக்கிறாங்கல்ல, அதுல இதான் சொல்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். பள்ளியில கூப்பிடுறாங்கல்ல, அது என்ன? வணக்கத்துக்குரியவன், வணக்கத்துக்கு உரிமைப்பட்டவன், படைத்த ஏகனாகிய அந்த இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். நன்றாக நினைத்து பாருங்கள். வணக்கத்துக்குரியவன் படைத்தவனா அல்லது படைக்கப்பட்ட பொருளா? வணக்கத்துக்குரியவன் படைத்தவனாக இருக்க வேண்டுமா அல்லது நம்மை போன்ற படைக்கப்பட்ட அற்ப பொருளாக இருக்க வேண்டுமா? கொஞ்சம் புத்தியை பயன்படுத்துங்கள். என்னை படைத்தவனை நான் வணங்க வேண்டுமா அல்லது நான் கையினால் படைத்த ஒரு பொருளை கடவுளாக வணங்க வேண்டுமா? எது சரி, எது சரி? மனிதா சிந்தி, உன் சிந்தனையை நீ பயன்படுத்தி உண்மையான கடவுளை நீ கண்டுபிடித்து விடுவாய், உண்மையான கடவுளை நீ தெரிந்து விடுவாய். இதைத்தான் குர்ஆன் முழுக்க சொல்கிறது. படைத்தவன் அவன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன், அந்த இறைவனை பற்றி நீ சிந்தித்துப்பார். நீ யாரை கடவுளாக வணங்கினாயோ அவனுக்கு இந்த ஆற்றல்களெல்லாம் இருக்கிறதா என்று ஒப்பீடு செய்து பார். நீ சிந்திக்க வேண்டாமா, உன் அறிவை பயன்படுத்த வேண்டாமா என்று குர்ஆன் திரும்ப திரும்ப சொல்லி மனித சமூகத்தை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், அவர்களை நேரான வழியிலே செலுத்தி படைத்தவனுடைய அருளுக்குரியவர்களாக மனிதர்கள் முழுக்க மாற வேண்டும் என்பதுதான் இறைவன் உடைய விருப்பம். அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கமும் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாமும் போதிக்கிறோம். இந்த நேரத்தில் இங்கே தர்கா வழிபாடு நடைபெறுவதை பற்றி உங்களுக்கு சுட்டி காண்பித்தார்களே, அதை நடத்தி கொண்டிருப்பவர்களுடைய கோளாறு என்ன? அல்லாவை புரியவில்லை. நல்ல விளைவிடுங்க. படைத்தவனை புரியவில்லை. இந்த சமாதி வழிபாட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்னா யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனிடத்தில் இருக்கக்கூடிய பண்பு என்ன என்பதை சரியாக இவர்கள் புரிந்துவிட்டால் இந்த குழப்பமே அடுத்த வருடம் நான் கூட போட வேண்டிய அவசியம் இல்லை. புரியாத குழப்பம், அறியாமை, அறியாமை என்ற திரை அவர்கள் கண் முன்னால் விழுந்திருக்கிறது. திரையை அகற்றுங்கள், அறியாமை என்ற திரையை அகற்றுங்கள், அந்த இறைவனுடைய ஜோதியை நீங்கள் பார்த்து விடுவீர்கள். எனவே அல்லாஹ்னா யார், இறைவன் யார் என்பதை பற்றி, இவன்தான் அல்லாஹ், இவன்தான் அல்லாஹ் என்று, அல்லாஹ் இவன்தான், படைத்தவன் இவன்தான், அதை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை விளக்கி இந்த சித்தேட்டிலே போட்டிருக்கிறோம். எனவே இந்த தர்கா நிர்வாகிகள், அதை வழிநடத்தக்கூடியவர்கள், இந்த உருசு கொண்டாடக்கூடியவர்கள், அவர்களும் படியுங்கள். அல்லாஹ்வை நீங்கள் தெரிஞ்சிட்டீங்கன்னா நிச்சயமா அடுத்த இந்த வருடமே மாற்றங்கள் வந்துவிடும். அதை மாதிரி மாத்து மயத்து அன்பர்கள், மாத்து மயத்தில் உள்ள சகோதரர்கள் எல்லோரும் உண்மையான அந்த ஒரே கடவுளை, அந்த ஏக இறைவன் யார் என்பதை புரிந்து அந்த ஏக இறைவனை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடிய அந்த முயற்சியிலே ஈடுபடுங்கள். வல்ல இறைவன் நம் அனைவரையும் அவனுடைய நேரான வழியிலே செலுத்தி மரணத்துக்கு பின்னால் மறுமையிலே சொர்க்கம் என்கின்ற மகத்தான பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.